இப்போது ராசி கேட்போம் அன்பார்ந்த ராசி நேர்களே இந்த குரு பயிற்சியால் என்ன பலன் கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் ஆக்சுவலாக பார்க்க போனா மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாதகாதிபதி ஏன்னா ஏழாம் வீடு இல்லையா தனுசு மீனும் பத்து அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல பாதகாதிபதி எப்பொழுதுமே மறைந்தால் நன்மை அப்படின்னு வாங்க குருவால இதுவரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் தான் நடந்துட்டு இருந்தது மிதுன ராசிக்கு அதே சமயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு மகரத்துல இருந்து கும்பராசிக்குள் போறார் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னும் போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு எதுக்காக ஓடி போவாங்க இது வந்து வேற மாதிரி இப்போ அதெல்லாம் கொண்டு போறாங்க அப்படி கிடையாது வேலையை தேடி நல்லா புரிஞ்சுக்கணும் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கும் போது அந்த வேலைக்காக செல்லும் போது தான் இந்த ஒரு பழமொழி வந்தது நிச்சயமாக வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போ குருவால உங்களுக்கு பாக்கியம் ஏற்படும் நிறைய நன்மைகள் நடைபெறும் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் தந்தையாரால் ஏற்படுத்தி இருக்கிற நிறைய சிக்கல்கள் அதாவது தந்தை அப்படின்னு சொல்லுமோ ஒன்பதாம் தான் நம்ம குறிப்பிடுறோம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியே குரு தான் இருந்தார் காலபுருஷ தத்துவப்படி நம்ம அதை வந்து தந்தையா நம்ம கருதினால் தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழிலில் ஒரு நன்மை நடக்கும் அதே சமயத்துல பிள்ளைகளாலேயும் நன்மைகள் நடைபெறும் இப்போ பார்வையை பற்றி நம்ம பார்ப்போம் மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறார் ஐந்து என்பது என்ன மேல் கல்வி சொல்லலாம் புத்திர பாக்கியம் சொல்லலாம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேருக்கு மிதுன ராசிக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது உண்மை அதே போல் உயர் கல்வியில் கல்வியில் தடைபட்டு வந்தவர்களுக்கெல்லாம் கல்வி தடையின்றி ஒரு நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க கல்வியை உயர்கல்வி படிக்கணும்னு அதெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு படிப்பு விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுமனை சார்ந்த ஒரு விஷயம் வீடுமனை மனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் மனைவி சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து அதாவது சில பேருக்கு நிறைய பே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் நிறைய பேருக்கு வந்து இருந்ததாக நான் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு மேன்மை இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் பார்வையை ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லும்போது ஏழுனாலே எல்லாருக்குமே தெரியும் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு ஏழு பத்து நாளே கேந்திரம் அப்போ மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை தொலை தொடர்பை சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் இங்க பார்க்கும்போது சகோதர வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதே சமயத்தில் தொலை தொடர்பு வெளி வெளியூர் தொடர்பு பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் சிறுதூர பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் சொத்து விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி ஏ ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கும் ஐந்தாம் வீடு என்பது என்ன துளாராசி துலாம் வீட்டை மிதினத்துக்கு ஐந்தாம் இடத்தை ஏ ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த இடத்துல நினைப்பதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பாராத பண வரவு ஒரு பிள்ளைகளால் ஒரு நிம்மதி நிறைய வீட்டில் பிள்ளைகளால் நிறைய சங்கடங்கள் என்னென்னவோ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு ஒரு தாய் தந்தைக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்த பிள்ளைகளால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் இந்த மிதுன ராசிக்கு இப்பொழுது இருக்குது எவ்வளவுக்கு அவ்வளோ சங்கடங்கள் இருந்ததோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி அஷ்டமகுரு இரண்டும் ஒன்று சேரும்போது நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் கூட நடந்திருக்கு நடக்கும்போதே கீழே விழுந்து கால்லாம் உடைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் அதையெல்லாம் மாறி இப்பொழுது நல்ல ஒரு தருணத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால பார்க்கும் இடம் சிறப்பு அதனால நின்ற இடமும் சிறப்பு மிதுன ராசி நேர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய நடக்கும் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நன்றி மிதுனராசிக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லிருக்கீங்க மிக அருமை எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு மேன்மை என்று கூறியிருக்கிறீர்கள் தாம்பர்ய உறவு எப்படி இருக்கும் மிதுனராசியை அதை பத்தி சொல்லலை நீங்கள் ஐந்தாம் இடத்துல வந்து பார்க்குது இல்லைங்களா அதே சமயத்தில் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குது மூணாம் இடத்து ஏழாம் பார்வையால் பார்க்குது இருந்தாலும் இப்போதைக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால கணவன் மனை உறவில் சிறு சிறு சங்கடங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் நோய் இருக்க தான் செய்யும் அது இப்போ இந்த சனி பகவான் மாறின பிறகு அதுவும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் அதனால் குரு பயிற்சி ராசிக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர கெடுதல் எதுவும் கிடையாது நன்றியமா